குட்டீஸ் எல்லோருக்கும் இந்நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடந்த வாரம் நம்ம டிக்கெட் டு ஹெவன்ல முதல் 4 டிக்கெட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முதலாவது மனத்தாழ்ச்சி, இரண்டாவது பாவத்திற்காக வருந்துதல், மூன்றாவது பொறுமை, நான்காவது நேர்மை. இந்த 4 அன்றாட வாழ்வுல நீங்க கடைபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் அதோட தொடர்ச்சியா இன்னும் 5 வித்தியாசமான டிக்கெட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? வாங்க ஓடி போய் தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டிக்கெட் மத்தேயு நற்செய்தி 5:7 இறைவார்த்தையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிறர் துன்பத்தை உணர்ந்து நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது. கஷ்டம் என்று வர்றவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறது. பெரியவர்கள் தங்களால் முடிந்த பொருள் உதவியை செஞ்சு தங்களுடைய இரக்கத்தை வெளிக்காமிப்பாங்க. சிறு பிள்ளைகளாகிய நாம் ஜபங்கள் மூலமா, சிறு சிறு உதவிகள் மூலமா நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தலாம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சாயலாக இருக்கோம். அதனால் அவரோட குணங்களை வெளிப்படுத்துகிற குழந்தைகளாக இருக்கணும். நம்ம இயேசு நம்மளுக்கு அன்பாக இருக்க இரக்கம் காட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரிடமும் அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இரக்கம் காட்ட முடியும். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை, அவங்க நம்ம அம்மா அப்பாட்ட வந்து உதவி கேட்குறாங்க. நம்ம பெற்றோர் தங்களால் இயன்ற உதவியை செஞ்சு தங்களுடைய இரக்கத்தை வெளிக்காமிக்கிறாங்க. சிறு பிள்ளையாருக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுடைய ஜெபங்கள் மூலியமாக நம்மளுடைய இரக்கத்தை வெளிக்காமிக்கலாம். நம்ம இரக்கத்தை வெளிக்காமிச்சா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை விண்ணரசுக்கு அழைத்து செல்வார். நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற டிக்கெட் மத்தேயு நற்செய்தி 5:8 இறைவார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மைனா உடல் சுத்தம் இல்லை, அதாவது நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணுறது இல்லை, உள்ள தூய்மை. பொறுமையுள்ள உண்மை பேசுகிற குழந்தைகளாக இருக்கணும். நல்ல பழக்க வழக்கமுடைய குழந்தைகளாக இருக்கணும். பொறாமை இல்லாத குழந்தைகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பாராத நன்மைகள் மூலியமாக அவரை வெளிப்படுத்துவார். உங்கள் கிளாஸில் உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேம் போர்ஷன், அதாவது ஒரே போர்ஷன் படிச்சுட்டு போகிறீங்க. எக்ஸாம் எழுதுறீங்க, ரிசல்ட் வருது, உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை விட மார்க் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டாங்க. அப்போது நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் இன்னும் முயற்சி செஞ்சால் என்னோட ஆண்டவர் எனக்கு அதிகமாக மார்க் தருவார் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவர் எதிர்பாராத நன்மைகள் மூலியமாக அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம 3வதா பார்க்க போகிற டிக்கெட் மத்தேயு நற்செய்தி 5:9 இறைவார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நம்ம ஜீசஸ் நம்மளுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி அமைதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த அமைதியை பெற்ற நாம் பெற்றவர்களாக மட்டும் இருக்காமல் பிறருக்கு பரப்புகின்ற மக்களாக நம்ம இருக்கணும். இயேசுவை போன்று அமைதி ஏற்படுத்துகின்ற குழந்தைகளாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. நம்ம அதை தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட ரிமோட் தரலை, அம்மா நான் சொல்கிறத சமைக்க மாட்டாங்க, தம்பி சொல்கிறது தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சண்டை போடக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அமைதியை ஏற்படுத்துகின்ற குழந்தைகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கடவுளுடைய பிள்ளை என அழைக்கப்படுவோம். இன்னைக்கு நம்ம 4வதா பார்க்க போகிற டிக்கெட் மத்தேயு நற்செய்தி 5:10 இறைவார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. நீதினா என்னது? போன கிளாஸ்லே தெளிவாக பார்த்தோம்ல, உண்மையாக இருக்கணும், உண்மைக்கு துணை போகணும், நேர்மையுள்ள குழந்தைகளாக இருக்கணும். எல்லோரும் நேர்மை இல்லாமல் இருக்காங்க, நம்மளும் நேர்மை இல்லாமல் இருந்தால் என்னன்னு யோசிக்கக்கூடாது. நேர்மையுள்ள குழந்தைகளாக இருக்கணும். நம்ம புனிதர்கள் இயேசுவின் நீதியின் வழியில் நடந்ததற்காக சில மக்களால் துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த புனிதர்கள் எல்லாரும் நீதி இல்லாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் நீதியின் வழியில் செயல்பட்டால்
என்ன அர்த்தம் அப்படி நினச்சிருந்தா நம்மளுக்கு இந்நேரம் மீட்பு கிடச்சிருக்காது. அந்த புனிதர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக மன உறுதியோடு இருந்தாங்க. அதனால தான் திரளான மக்களுக்கு மீட்பு கிடைச்சது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற டிக்கெட் மத்தேயு நற்செய்தி 5:11 இறைவார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. நம்ம ஆண்டவருடைய வழியில் செயல்படுவதற்காக நம்மளை யாராவது கேலி பண்ணால் அது ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. நம்ம ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாங்க. நம்ம ஆண்டவர் வழியில் நடப்பது இவ்வுலகிற்காக அல்ல, விண்ணக வாழ்வுக்கு நம்மளை தயார்படுத்தத்தான். இல்லை சில பேர் சிஸ்டர் ஆகணும் ஃபாதர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க அதை கிண்டல் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது. நீங்கள் சிஸ்டர் ஆகணும் ஃபாதர் ஆகணும்னு நினைக்கிறது கடவுளுக்காண்டி தான். அதனால் உங்களோட குறிக்கோளில் நீங்கள் மனத்திடம் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கடந்த வாரம் இந்த வாரம் சேர்த்து 9 டிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டிக்கெட் டு ஹெவன் அதாவது விண்ணுலகத்திற்கான நுழைவுச்சீட்டு என்ற டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பகுதி உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்த்த 9 டிக்கெட், முதலாவது மனத்தாழ்ச்சி பீயிங் டவுன் டுவர்ட்ஸ், இரண்டாவது பாவத்திற்காக வருந்துதல் அக்செப்டிங் த சின் அண்ட் ஃபீலிங் ஃபார் இட், மூன்றாவது பொறுமை பீயிங் பேஷண்ட், 4 நேர்மை பீயிங் ட்ரூத்ஃபுல், 5 இரக்கம் பீயிங் மெர்சிஃபுல், 6 தூய்மை பீயிங் பியூர், 7 அமைதி பீஸ், 8 நீதி நிலைநாட்டுதல் ஹோல்டிங் ஃபார் ட்ரூத், 9 கடவுள் பொருட்டு துன்பப்படுதல் எனிதிங் ஃபார் ஜீசஸ். நம்ம கற்றுக்கொண்டதை செவியோட மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அன்றாட வாழ்வில் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நன்றி. திருப்பலி ஜபம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்பலி ஜபம், திருப்பலியில குருவானவர் திருவிருந்து சடங்கின் போது ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லுவாங்க. மக்களாகிய நாம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளும்னு சொல்லணும். இந்த வார்த்தைகளை உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி தினந்தோறும் திருப்பலிக்கு வந்து திருப்பலியில் அழகாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி வாக்கியத்தை அர்த்தமுள்ளதாக மாற்று. இதில் 3 இறைவார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 இறைவார்த்தைகளில் சொற்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதை சரியாக ஒரு வாக்கியமாக அமைத்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு நாளை மாலை 6 அதாவது திங்கள் மாலை 6 அனுப்பிடுங்க. மறைக்கல்வியில் பங்கு பெறுங்க, பரிசுகளை வெல்லுங்க. பாய்.